பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடியவர் பிரபல ஜோதிடர் கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் ஐயா பண்டிட் விஜய் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பண்டிட் விஜய் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கஷ்டத்துல இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு கை கொடுக்கும் கடவுளா எது எதை சொல்லுவீங்க? பொதுவா எல்லாருக்குமே சொல்ற மாதிரி பொதுவாக வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப அவங்க முடியலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது நான் கடவுளாக சொல்கிறதில்ல, பெரும்பாலும் கடவுளாக சொல்கிறதில்ல. ரொம்ப துன்பத்தில் இருக்காங்க, அவங்க அந்த துன்பத்திலேருந்து விடுபடணும். என்னை பொறுத்தவரை என்ன செய்வேன், ஏதாவது டெட் எண்டுக்கு போயிட்டு வாங்க. டெட் எண்டு ரொம்ப டெட் எண்டுனா கன்னியாகுமரி, அப்படி இல்லைன்னா தனுஷ்கோடி, கடைசி நாட்டினுடைய எல்லைப்பகுதி வாகா எல்லை கூட போங்க வசதி இருந்தால். வாகா இல்லை, அந்த அந்த டெட் எண்டுக்கு போயிட்டு வரும்போது பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஒரு அது போயிட்டு திருப்பி தானே வர்றோம். கோயில் குளம் அப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இல்லை, இப்படிலாம் சொல்லியிருக்கிறேன், கோயிலும் சொல்லியிருக்கிறேன். சில பேருக்கு என்ன பண்ணிருக்கா, சுடுகாட்டில் போய் படுத்து வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நானே படுத்து வாங்கியிருக்கேன். திருச்சியில் ஓயாமாரி சுடுகாடுன்னு இருக்கு. ஓ, மிக மிகப்பெரிய மன விரக்திக்கு போயிட்டா அங்கே போய் மனுஷன் கடைசி போராடம் திறந்தானே. சரி, அதை விட வேற என்ன இருக்கு? அங்கே போயிட்டா நமக்கு வந்து ஒரு அடுத்த ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்ன்றீங்களா? அவங்க ஒரு துன்பத்தை, மிகப்பெரிய துன்பத்தை சந்திச்சு வந்துடுறாங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் அந்த மகாபாரத கதையிலேயே வரும். அதாவது அந்த பஞ்சபாண்டவர்களுடைய வாரிசை பூரா அழிச்சிருவாங்க. வாரிசை அழித்த அந்த அவங்க குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சு திருப்பி கொல்ல போகும்போது தலையெல்லாம் மொட்டையடிச்சு விட்டுருவாரு கிருஷ்ணவர் மகாத்மா. தலையை சிறச்சிக்கிறதே, அவங்களை மொட்டையடிச்சுக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு பரிகாரம் தான் அது. நான் தலைமுடியை வச்சுட்டு நல்லா ஜாலியாக இருக்கும்போதெல்லாம் எனக்கு எந்த விதமான முன்னேற்றமும் என் லைஃப்பில் இல்லை. எப்போ நான் மொட்டையடிக்க ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் என்னுடைய சூழ்நிலையில் மாறினது. நானே போய் திருச்சி ஓயாமாரி சுடுகாட்டில் நைட்டில் படுத்து தூங்கிடுவேன். அங்கே பிணை இருக்கிறவங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். காலில் எழுந்திரிச்சு அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே மொட்டை அடிச்சுட்டு நேராக ஸ்ரீரங்க ரங்கநாதரை பார்த்து வந்துடுவேன். இல்லைன்னா எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன். ஆற்றுல அம்மா மண்டபத்துலேருந்து குளிச்சுட்டு வந்துடுவேன். இல்லை, நீங்கள் பேசுகிறதுலேருந்து நான் எடுக்கிறேன். அப்போ சுடுகாட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதோ படுத்து தூங்கி எழுறதோ கூட நமக்கு வந்து ஒரு வேற ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக மாற்றத்தை தரும், கண்டிப்பாக மாற்றத்தை. ஒருத்தர் போய் மாறி சொல்லி படுத்து தெரிஞ்சு வாங்க, ஆம்புலன்ஸ்லேயே படுத்துக்கிட்டு வாங்க எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆம்புலன்ஸ்லேயே படுத்துட்டு வந்துட்டு வாங்க, ஏன்னா அவங்க ஒரு எமர்ஜென்சி கட்டத்துக்கு அவங்க வர்றாங்க. இதை பண்ணலாமா? நீங்கள் சொல்கிறத செய்யலாமா? பண்ண வச்சிருக்கேன், பண்ணியிருக்கிறேன். நானே சொல்கிறது போய் ஒருத்தர் சுடுகாட்டில் போய் படுத்துங்க எந்திரிச்சிட்டு வாங்கன்றது வந்து சொல்லலாம். எல்லாருமே சொல்லி சக்ஸஸ் ஆயிருக்கு. என்னுடைய நண்பர் வந்து காக்னி சென்டரில் ஒர்க் பண்ணவர், அவர் பேரே சொல்கிறேன். நம்ம ஆண்டிப்பட்டி இருக்கு இல்லையா, ஆண்டிப்பட்டி பக்கத்தில் சக்கம்பட்டிங்கிற ஊர். அவர் பேர் வந்து சஞ்சய் கண்ணன்னு பேர். விளக்குத்தூணில் அவருடைய வீடு. சிடிஎஸ்ல ஒரு நல்ல ஒரு பெரிய பதவியில் இருந்தவர். அவர் கோழிப்பண்ணை சுற்றி வந்துட்டு மதுரை தத்தநேரி சுடுகாட்டில் போய் யாரேனும் ஒரு தாய்க்கு, யாருன்னே தெரிய வேண்டாம், உங்க தாயா நினைச்சுக்கோங்க, அவங்களுக்கு வாய்க்கு அரிசி போட்டு அந்த இடத்துல எப்படி ஒரு மொட்டை அடிக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் ஒரு மொட்டை அடிச்சுட்டு அங்கேயே குளிச்சுட்டு வாங்க, அம்மா குளமாயிருவாங்க. அப்போ அவங்க அம்மா வேளம்மாள்ல இருக்காங்க, மதுரை வேளம்மாள்ல இருக்காங்களானே? ஆமாம் சார், வேளம்மாள்ல இருக்காங்க. அவங்க குணமாயி அதுக்கப்புறம் 6 வருஷம் இருந்து இப்போதான் சமீபத்தில் இறந்தாங்க. நம்ம ஆதனுக்கு வந்த பிறகு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க செக்கம்பட்டியில் அவங்க இறந்தாங்க. அவங்க அவங்க பெரிய நெசவாளர் குடும்பம், மிகப்பெரிய ஜவுளியாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. மதுரையில் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, பெரிய குடும்பத்தை நபர் அவங்க. அதை போய் அவர் செஞ்சார். அவர் தனிக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் என்ன சார் இதை போய், அவரும் ஒரு ஜோதிடர், ரெண்டு பேரும் கேபி சிஸ்டம் ஒன்றா படித்தாளுகளாங்க. அவர் போய் செஞ்சு அவங்க அம்மா ரெக்கவரி ஆனாங்க. ரெண்டாவது இப்போ கடைசியில் அவங்க அம்மா இறக்கும் தருவாயில் நான் அவைலபிளில் இல்லை, நான் இருந்தால் காப்பாற்றிடுவேன்னு சொல்ல முடியாது. அது அன்னைக்கு அவங்க அப்படி பிழைக்கணும், நம்ம சொல்லணும், இருக்கணும் இருந்திருக்கு. அப்புறம் காலையில் தச்சையில் அம்மா இறந்துட்டாங்க சார் நல்லவனே. நான் அங்கேருந்து கிளம்பி காரில் ஜாதகம் பார்த்துட்டே போய் அவங்க அதில் கலந்துக்கிட்டு நான் வந்தேன். ஸோ இப்படிலாம் டெட் எண்டு பரிகாரம் நிறையா சொல்லியிருக்கேங்க. கடன் தொல்லை, அதே போல நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு பொதுவான ஜாதகமா என்ன சொல்லுவீங்க ஐயா? என்ன சொல்லலாம், இதை செய்யலாம்னு? என்ன யார் வேணா செய்யலாங்க ஐயா, யார் வேணா செய்யலாம். அதாவது மழை நீரை பிடித்து மழை நீர்ல கோமியம் கலந்து தினமும் வீட்டில் தெளித்து வர கடன் வராது, கஷ்டம் வராது, வெளியில கொடுத்த காசு ரிட்டர்ன் வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னி ராசி. அந்த கன்னிக்கு லாப வீடுங்கிறது கடக வீடு. அப்போ அந்த கடகத்துக்கு அதிபதியான சந்திரன் போய் ரிஷப வீட்டில் உச்சமாகிறார் ரோகிணி நட்சத்திரத்தில். அப்போ ரிஷபங்கிறது பசுமாடு, சந்திரங்கிறது மழைநீர். அப்போ மழைநீரும் கோமியமும் ஒரு வீட்டில் தெளித்து வர சுபம் கிடைக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கு வருமானம் வரும். இதுக்கு நிறைய மந்திரங்களே இருக்குது, நிறையா அந்த காசு தரும் மந்திரங்கள்னு இருக்குது, நிறையா இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு பிரயோகம் பண்ணி பயிற்சி பண்ணி வந்தாங்கன்னா அது கிடைக்கும். நல்ல நேரம் வரும்போது இயற்கையாகவே வருங்க ஐயா, நேரம் வரும் பொழுது கண்டிப்பாக தேடி வரும். சரி, கெட்ட நேரம் வந்துருச்சு இருக்கிறது முடிஞ்சு ஓடிடும். கடன் தொல்லைக்கு சொல்லிட்டீங்க, நிம்மதிக்கு
மன நிம்மதிக்கு அவங்க தியான பயிற்சி, வேதாத்திரி மகரிஷியினுடைய தியான மனவளக்கலை பயிற்சினே இருக்குங்க ஐயா. அது உண்மையான பயிற்சி ஐயா. உங்க பிசிக்கல் பாடியை விட்டு நீங்க வெளியில இருந்து பாக்குறதுக்கான பயிற்சி எல்லாம் இருந்தது 2000 காலகட்டங்கள், 2006 வரைக்கும் இருந்தது, அந்த 2004 வரைக்கும் இருந்தது, மகரிஷி இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. நான் இந்த பயிற்சி எடுத்திருக்கிறேன். அங்க ஓம்கார மண்டபம் சொல்லி எங்க ஆளியாரில் அங்க எந்த உருவ வழிபாடும் இருக்காது, ஒரு சாமி படமே இருக்காது. வேதாத்திரி மனவளக்கலை பயிற்சினே அதுல பிடரிக்கண்டவம்னு இருக்கு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அதாவது உடலை விட்டு வெளியில் வரக்கூடிய பிரம்மஞான பயிற்சின்னு அதுக்கு பேர். உங்க பிசிக்கல் பாடியை நீங்கள் வெளியிலிருந்து பார்க்கலாம். அது மகரிஷி இருந்த வரைக்கும் இருந்தது. சில ஆத்மாக்கள் திருப்பி அந்த பாடியில் போகலைன்னா பிரச்சனையாயிருன்னு சொல்லி மகரிஷி இறந்ததுக்கு பிறகு, அவர் சமாதியானதுக்கு பிறகு அது யாருக்கும் கொடுக்கறதில்ல. ஏன்னா சில ஆன்மாக்கள்லாம் இங்கேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக போய் திருப்பி அவங்க ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே வரலைன்னா கஷ்டமாயிரும்னு சொல்லி அதை நிறுத்திட்டாங்க. 2000 காலகட்டங்கள் வரைக்கும் இந்த கலியுகத்தில் இருந்தது. அவர் தான் உண்மையை சொன்ன ஒரு யோகி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை சீரமைத்தல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒருத்தர் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம், பேராசை அல்லது ஆசை, ஏதாவது ஒன்று அபிலாசை தான் காரணம். ஆசை சீரமைத்தல எங்கள் பயிற்சி கொடுப்பாங்க. அதான் அகத்து ஆய்வு, அகத்தை ஆய்வு 1, 2, 3, 4 பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் பயிற்சி எடுத்தவங்க கஷ்டப்பே படுறதில்ல, கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான பயிற்சி. அது எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்றீங்க. இந்த உடல் எடையை குறைக்க ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்க நடைபயிற்சி அவசியம். உணவு கட்டுப்பாடு 100%. இது எல்லாரும் சொல்றாங்க, நீங்க சொல்றாங்க சொல்லுங்க. உங்க லக்னம் என்னன்னு தெரிஞ்சேன்னா சொல்லிடுவேன் எப்ப குறைக்கலான்னு. பொதுவாகையா ஒருத்தருடைய மூணாம் அதிபதியுடைய தசாபுத்தி காலகட்டங்கள்ல, மூணாம் அதிபதியுடைய அந்தரத்துல, அல்லது மூணாம் அதிபதி மேல நிகழ்கால ராகு வரும்போது உடல் எடையை குறைப்பாங்க. இது ஒரு ஜோதிடத்தில் அந்த காலகட்டத்தில் அதை செய்யுங்கன்னு சொல்லி உடல் எடையை குறைச்சவங்க இருக்காங்க. நானே குறைச்சி வச்சிருந்தேன். இந்த கோவிட் காலகட்டங்களில் எனக்கு கோவிட் அட்டாக்னால நிறையா இந்த நான் வந்து ஆக்சுவலாக வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் நியூட்ரிஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் சீட் பண்ணோம். அந்த மாதிரி நியூட்ரிஷனோ உடற்பயிற்சியோ செஞ்சீங்கன்னா குறையும். சரிங்க. வெளிநாட்டுக்கு போகணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அந்த ஆசை நிறைவேறாமலே போகிறது. பொதுவாகவே ஒரு பலன் சொல்லுங்க, வெளிநாட்டுக்கு போகணும்னா யாரால முடியும், அதுக்கு ஏதேனும் பரிகாரம் இருக்கா? அவங்க ஜாதகத்தில் 12 அதிபதி வழுக்கணும், 12 அதிபதியோட தசாபுத்தி வரணும், அல்லது 12 அதிபதி மேலே டிரான்சிட்ல ராகி எது வரணும், அல்லது சனி ஏதாவது ஒரு கிரகங்கள் வரணும். அப்படி வரும் பொழுது அவங்க வெளிநாடு போவதற்கு அதுக்கு பரிகாரமாக கோயிலாக சொன்னோம்னா, நம்ம என்ன இடம்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் திருப்புள்ளானின்னு ஒரு ஊர் இருக்கு, சேதுக்கரைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கேருந்து ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீலங்கா போகிறதுக்கு திட்டம் வகுத்த இடம். சரி. ஸோ அங்கே கடலில் குளிச்சுட்டு ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு அவங்க முயற்சி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகம். எல்லாருமே வெளிநாடு போகணும்னா நேராக ராமநாதபுரம் பக்கம் போகணும். ராமநாதபுரம் சேதுக்கரையில் அவங்க தான் ஒரு திட்டம் வகுத்த இடம். சரி. அங்கேருந்து உங்களுக்கு பாதை அமைக்கிறாங்க, வெளிநாடு போகிறதுக்கு பாதை அமைக்கிறாங்க. அந்த கடலுக்குள்ள பாதை போட்டாங்க இல்லையா, சேது சமுத்திரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதேமாதிரி ஸ்ரீலங்காவிலேருந்து பார்ப்பாங்க, விசா பிள்ளையார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. விசா பிள்ளையார் கோயில்னு ஸ்ரீலங்காவில் இருக்கு, கொழும்புல பீச்சை ஒட்டியே வரும், அங்கே போயிருக்கிறாங்க. வெளிநாடு போகிறதுக்கு நிறைய இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த பிளானட்டுக்கு தக்கவாறு பரிகாரம் மாறும் சிலருக்கு. இப்போ குருவாக இருந்தால் என்ன செய்யணும், புதனாக இருந்தால் என்ன செய்யணும், சுக்கரன் இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுதான் அது. இந்த மொபைல் நம்பரை வச்சு சொல்லுவீங்க, அதே போல் ரிப்பனை கட் பண்ண சொல்லுவீங்க, பேப்பரை கட் பண்ண சொல்லுவீங்க, இன்னும் பல விஷயங்கள் சொல்லுவீங்க, ஃபோட்டோ செல்ஃபி எடுத்து டெலிட் பண்ண சொல்லுவீங்க. இதெல்லாம் இப்போ புதுசாக அப்டேட் வெர்ஷன் ஏதாவது இன்னும் ஏதேனும் இருக்கிறது அவங்க வித்தைகளில் இருக்கு, ஏதாவது இப்போ ஏதாவது புதுசாக ஒன்று ரிலீஸ் பண்ணுங்களேன். அது ஒரு 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 கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பேசி ஏதாவது முடிக்கணும். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி அந்த பொண்ணு தரப்பில் இருக்கிறவங்களும் இந்த பையன் தரப்பு ரெண்டு பேரும் மீடியேட்டராக ஏதாவது ஒரு பிரிட்ஜு கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு கட்டாகக்கூடாது, டேமேஜ் இல்லாத பிரிட்ஜாக இருக்கணும், ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கணும், அந்த மாதிரி பிரிட்ஜில் வச்சு 10 நிமிஷம் பேசிட்டு போங்க. இது என்னங்க நியாயம்னாரு, ரெண்டு பேர்த்தையும் இணைக்கிறதுக்கு நாங்கள் தான் உறவு பாலம்னு சொல்கிறாங்களா இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரம் இல்லை அது உண்மையாகவே அப்புறம் இணைஞ்சிட்டாங்களா? இணைஞ்சிட்டாங்க. எப்படி அது? அது கோச்சாரம் சப்போர்ட் பண்ணணும், டிரான்சிட். அதாவது உங்களுடைய பெர்த் சார்ட்டும் டிரான்சிட். நான் பரிகாரம் சொல்கிறது என்னென்னா, சும்மா இஷ்டத்துக்கு நான் சொல்கிறது இல்லை, சரி சரி, லாஜிக்காக நான் சொல்கிறேன். கோச்சாரத்தில் அந்த ரெண்டு பேரும் இணைகிறதுக்கான கிரக சூழ்நிலை இருக்குது, தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணுது. அந்த ரெண்டு பேருக்கான கிரகம், இந்த பேருக்கான கிரகமும் இந்த பேருக்கான கிரகமும் இந்த இடத்துல இருந்து கை குலுக்கிட்டு போய் பேசுங்க.
காம்ப்ரமைஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் அது சொன்னது. எந்த பிரிட்ஜ் சொன்னீங்க? எந்த பிரிட்ஜா இருந்துக்கோங்க, ஊர்ல ஏதாவது ஒரு பிரிட்ஜ், அதுக்காக ஜெமினி பிரிட்ஜுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஊர் எல்லையில ஏதாவது ஒரு பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா? சரி, ரெண்டு பேரும் இணையறதுக்கு உறவு பலமான எந்த சொல்ல மாதிரியா, ராகுதான் ஒவ்வொரு பிரிட்ஜ் இணைஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க இணைஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாதகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா சிம்ம ராசிங்கிறது சிங்கம் எங்க இருக்கும், ஆக்சுவலா கொகையில தான் இருக்கும். கொகை சிம்ம ராசி தான் கொகை. சரி, சிம்ம ராசி தான் கொகை. அதுக்கு நேர ஆப்போசிட் ராசி கும்பராசி. கும்பங்கிறது குடம், கும்பங்கிறது குடம். குடத்துல தண்ணி இருக்கு, குடத்தை தள்ளி விட்டீங்க, தண்ணி பூரா வெளியே போயிருச்சு, அப்ப குடம் சாஞ்சிருக்கு. எப்படி இருக்கும், கொகை மாதிரி இருக்குமா? ஆமா, கொகை மாதிரி இருக்குமா? அது காத்து ராசி. கும்பங்கிறது காத்து ராசி, இது நெருப்பு ராசி. அப்போ இது குகை ராசி, அது காற்று ராசி, அது நெருப்பு ராசி, அது வான வீடுன்னு அதுக்கு பேர். அதில் தான் வாணி, வானதி, இந்த மாதிரி வனஜா, அந்த மாதிரி பேர்கள்லாம் அங்கே தான் உள்ளே வரும். காற்று சம்மந்தமான பேர்கள்லாம் அங்கே தான் வரும். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்ரோவில் போய் ட்ராவல் பண்ணுங்கள். இன்னைக்கு இன்டர்வியூ போகிறீங்க, ஜாபுக்கு இன்டர்வியூ பண்ண போகிறீங்க, மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுங்கள். ராகு மேஷத்துலேருந்து மூணாம் பார்வையாக கும்பத்தை பார்க்குது. இன்டர்வியூ போகிறதுக்கு அவருக்கு அந்த கும்பத்தில் புதன் இருக்குது. இன்டர்வியூ போகும்போது மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிட்டு போங்க, இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆயிரும். வேற டூ வீலரோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். எதுக்கு இல்லை, அமெரிக்கா எம்பசிக்கு இன்டர்வியூ போகிறதுக்கா, அப்ராடு போகிறதுக்கு. அவர் என்ன பண்ணார், எங்க மெட்ரோவில் கூட ஒரு பரிகாரமானார். நான் அந்த மாதிரி விளக்கமாக சொன்னேன், சார் பாருங்க, கும்பங்கிறது குடம், அதுக்குள்ளே தண்ணி இருக்குது, தள்ளி விட்டுட்டீங்க, தண்ணி வெளியேறிடுது, உள்ளே என்னாகும், ஒரு குகை மாதிரி இருக்கா? சரி, அதுக்குள்ளே தான் சதய நட்சத்திரம், ராகுட நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு நேரம் ஆப்போசிட் வீடு சிம்ம வீடு. ராகு மேசத்துலேருந்து சிம்ம வீட்டை இயக்கிக்கிட்டு இருக்கு, மூணாம் பார்வையாக கும்பத்தை பார்க்குது. ஸோ நீங்கள் வேலைக்கு போகணும். அப்போ என்ன செய்யணும்னா, இப்போ ராகு அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. ராகுங்கிறது பாம்பு. அப்போ மெட்ரோ ட்ரெயின்ங்கிறது பாம்பு மாதிரி வருதா? பாம்பு நிலத்துலையும் போகும், திடீர்னு போகும், என்ன ஒன்று பூமிக்கில் ஏதாவது பொந்துக்குள்ளே போயிடும். நம்ம விரட்டி போனோம்னா வேற வைக்க எங்கிட்டே வெளியே போயிடும். நிலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற பாம்பு ஏதாவது பொந்து இருந்ததுன்னா சரண் உள்ள பொந்துக்குள்ளே போய் வேறு பக்கம் வெளியேறி வேறு எங்கேயா போயிடும், வெளியே போயிடும். அதே மாதிரி மெட்ரோ என்ன பண்ணுது, ஓப்பன்லேயும் வருது, கீழே கிரவுண்டுக்குள்ளேயும் போகுது. அதில் எல்லாத்தையும் உள்ளே வச்சு சாத்திடுறாங்களா, காற்றோட்டம் இல்லாமல், கும்பராசிங்கிற காற்று வீடா? ஸோ இது மாதிரி பண்ணிட்டு போங்க, ஜெயிச்சிருவீங்க. இவ்வளோ டெஃபினேஷனை உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ பரிகாரங்கிறது நான் சொல்கிறது முழுக்க முழுக்க லாஜிக், இவ்வளோ டெஃபினேஷனாக சொல்கிறேன் நான். இப்போ ஒரு நம்ம இன்டர்வியூலே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்திருப்பேன், சுமைதாங்கி கல் பாருங்க, ஒரு குழந்தை அபார்சன் ஆகிட்டே இருக்கு, அவங்களுக்கு குழந்தை நிற்க மாட்டேங்குது. இப்போ திருப்பி அவங்க கருத்தரிக்கணும். அவங்க எல்லா பரிகாரம் செஞ்சுட்டேங்கிறாங்க. திருக்கருகா ஊர், கற்பராட்சி, அம்பிகை கோயில், போகாத இடம் கிடையாது, திருச்செந்தூர், எத்தனை பரிகாரம், அத்தனை பரிகாரம் செஞ்சாச்சு, குழந்தை இல்லை. கோச்சாரத்தில் அவங்களுக்கு குழந்தை வர்றதுக்கான சூழல் வந்தாச்சு, தசாபுத்தியும் சப்போர்ட் இருக்கு. அப்போ அவங்க மனசுக்குள்ளே இதுவும் கலைஞ்சிருமோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ யாரா ஒருத்தருடைய ஆசீர்வாதம் வேணும். அப்போ நான் என்ன சொன்னேன், சுமைதாங்கி கல்லில் போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னேன். ஏன்னா சுமைதாங்கிங்கிறது அந்த காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வயிற்று சுமையோடு அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த ஆன்மா நல்ல ஒரு ஆன்மாவாக அடுத்து பிறக்கட்டுங்கிறக்காக, அவங்க நினைவாக அடுத்தவருடைய சுமையை சுமக்கட்டுங்கிறக்காக அவங்க பேரில் கல்வெட்டு அடித்து வச்சுருவாங்க. அன்னைக்கு தலை சுமையாக நடந்து வந்தாங்க, இன்னைக்கு வாகனம் கிடையாது. தலையில் ஒரு வழிப்போக்காக நடந்து வர்றவங்க ஒரு மலத்தை நின்றுட்டு அந்த அந்த சுமைதாங்கிகளில் பார்த்தாங்கன்னா யார் இறக்கி வைக்க வேண்டிய வேலை இல்லை, அவங்களே அப்படி தூக்கி வச்சுக்குவாங்க. சரி, ஸோ அப்போ அவங்களுடைய சுமை, அந்த அடுத்தவங்களுடைய சுமை அந்த ஆன்மா தாங்கும். அந்த கல்லை போய் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது ஒருவேளை அந்த ஆன்மா ஆசீர்வாதம் கொடுத்து அதனால் இவங்களுக்கு ஒரு குழந்தை வரட்டுங்கிறக்காக சொல்கிறது. நான் பரிகாரம் சும்மா விளையாடுத்தனமே சொல்லலை, செல்ஃபி எடுத்தால் டெலிட் பண்ணணும்னு அவர் உண்மையாக சொன்னதை அதை இன்னைக்கு எல்லாம் நாசக்காடு படுத்திட்டாங்க. நான் அதனால தான் டெஃபினேஷன் கொடுத்து கொடுத்து சொல்கிறேன். உங்களுடைய பரிகாரம் பலருக்கு வெற்றியை கொடுக்கட்டும், பலன் கிட்டட்டும். சரி, உங்களை தொடர்பு கொள்ள முடியாமல் சிலர் எல்லாம் இருக்காங்க. நான் இறுதியாக அதையே கேட்டுறேன், கேள்வியாக கூட. சரிங்க, நிறைய பேர் உங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை, அவர்கள் எப்படி உங்களை அணுகுவது? நேர்களுக்கே சொல்லி. ஐயா, நாங்கள் வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தொடர்ந்து ஃபோன்ஸ் நான் அட்டன் பண்ணுறோம். அதுலேயே நம்ம வீடியோலேயே போட்டுறோம், இந்த மாதிரி 10 to 1 டைம் போட்டுறோம். அவங்க அந்த டைம் விட்டுட்டு மாறுபட்ட நேரத்தில் அவங்க தொடர்பு கொள்ளும்போது, ஏன்னா இன்றைக்கி யார் பேசியிருக்காங்க, யார் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அதை எழுதுறதுக்கே எங்களுக்கு டைம் சரியாயிருக்கு, நேரம் சரியா. எந்த நேரமும் ஃபோன் அட்டன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதனால தான் அந்த 10 to 1 டைம் கொடுத்துருக்குறோம். கொஞ்சம் அந்த ரஷ்ஷெல்லாம் குறைஞ்சிச்சுன்னா ஒரு நேரில் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஒரு நாள் வருடத்தில் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கவாது நம்ம ஆதரன்லேயே நம்ம நேர்முகமாக எல்லாரையும் வர சொல்லலான்னு ஒரு கண்டிப்பாக ஒரு எண்ணம் இருக்குது. கடந்த முறை தெரிஞ்ச எனக்கு நம்மகிட்ட பார்த்தவங்கள கூப்பிட்டோம், அது போக பப்ளிக்காகவும் வந்தாங்க. இந்த தடவை
யார் வேணாலும் வாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். நல்ல விஷயம், அது இப்போ சந்திக்கலாம், எல்லாரும் சந்திக்கலாம். சந்தோஷங்க ஐயா, நிறைய விஷயங்கள் ரொம்ப யதார்த்தமா இன்னைக்கு எழக்கூடிய கேள்விகள், உங்களை பற்றியான கேள்விகள் தான். அதே போல உங்களை ஃபாலோ பண்றாங்களே நிறைய பேர், அங்கிருந்து தொடங்கினதுக்கு காரணம் அதையும் பதில் பெறணும், அங்கிருந்தே தொடங்கிடும் அப்படின்ற நோக்கத்துல தான் அந்த கேள்வி. எல்லாத்துக்கும் அது ஆதரம் தான் வழிகாட்டி, எல்லோருக்குமே இது போய் சேரட்டும், உங்களை ஃபாலோ பண்றவர்களுக்கும். சரிங்க, நிச்சயம் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை நம்புவார்கள், நம்பிக்கை அற்றவர்கள் ஒரு காலம் வரும் என்னை நோக்கி வருவார்கள், நம்புவார்கள். அதே போல ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை வரட்டும் எல்லோருக்கும். ஆனா ஜோதிடம் ஒன்னு இருக்குன்றதை அழுத்தமா சொல்றீங்க, மக்கள் கிட்ட கொடுப்போம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுமைக்கு நன்றி ஐயா. நன்றிங்க, நன்றிங்க, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.